தேசிய அளவிலான ஹூசு போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்று அசத்திய தமிழக அணியில் விளையாடிய கோவை வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் பாகல்கோட் பகுதியில் கேலா இந்தியா பெண்களுக்கான ஹூசு போட்டிகள் கடந்த 10ஆம் தேதி துவங்கி 4 நாட்கள் நடைபெற்றது. தேசிய அளவில் நடைபெற்ற இதில் மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இதில் தமிழ்நாடு அணி சார்பாக கோவை, வேலூர், சேலம், திண்டுக்கல், சென்னை, தஞ்சை, திருவள்ளூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து பள்ளி கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். சான்சு, டவ்லு ஆகிய 2 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் கோவையைச் சேர்ந்த வீராங்கனைகள் 6 தங்கம், 1 வெண்கலம் வென்று அசத்தியுள்ளனர். அதேபோல ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை தமிழக அணி வென்றுள்ளது. இதற்கு தமிழ்நாடு ஹூசு விளையாட்டு சங்க தலைவர் அலெக்ஸ் அப்பாவு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோவை ரயில் நிலையம் திரும்பிய தமிழ்நாடு ஹூசு விளையாட்டு சங்கத்தின் செயலாளர் ஜான்சன் மற்றும் கோவை வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் கோவை மாவட்ட ஹூசு சங்கத்தின் தலைவர் கணேசன், வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர் முத்துராஜ பாரதி, முத்தகள் அரசு ஆஷிக் ஆகியோருக்கு பூஞ்சட்டுகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். குட் ஈவினிங், என் பேர் பவதாரணி. நாங்கள் வந்து கோயம்புத்தூர் டீம்லேருந்து மொத்தம் 9 பேர் போனோம். 9 பேரில் 6 கோல்டு 1 பிரான்ஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டு டீம்லேருந்து மொத்தம் 100 பேர் போனோம். 100 பேர்த்தில் வந்து மொத்தம் 16 கோல்டு, 13 சில்வர், 13 பிரான்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இதில் சவுத் ஜோனில் மெடல் பண்ணி நேஷ்னல் செலக்ட், கேலோ இண்டியா நேஷ்னல்ஸ் செலக்ட் ஆகியிருக்கோம். அடுத்து மொத்தம் 10 ஸ்டேட் வந்தது. 10 ஸ்டேட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ 3 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி மெடல் பண்ணியிருக்கோம். அடுத்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி கேலோ இண்டியா நேஷ்னல்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் பண்ணுவோம். இதே மாதிரி 2 பேர் வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் ட்ரையல்ஸ், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே கர்நாடகாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க செலக்ட் ஆனால் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போவாங்க. அடுத்து வந்து நாங்கள் இப்போது கேபிஆர் காலேஜில் வந்து அசோசியேஷன் மேட்ச் நடக்க போகுது. அது கேபிஆரில் நேஷ்னல் அசோசியேஷன் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு ஸ்டேட்லேருந்து எல்லோரும் செலக்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து எங்கள் செக்ரட்டரி, தமிழ்நாடு செக்ரட்டரி பி ஜான்சன் மாஸ்டர், கோயம்புத்தூர் பிரசிடெண்ட் கணேசன் மாஸ்டர், அது இல்லாமல் தமிழ்நாடு பிரசிடெண்ட் அலெக்ஸ் அப்பாவு, இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து பேரண்ட்ஸ் எல்லாத்தோட பார்ட்டிசிபேட் பண்ண, எல்லாத்தோட பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் மெடல் பண்ணியிருக்கோம். ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அது இல்லாமல் இப்போ நாங்கள் தமிழ்நாடு ஓவரால் சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் தவுலூரில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபைனல் பண்ணியிருக்கோம் தவுலூரில். இப்போ இன்னும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி பண்ணுனா நாங்கள் நேஷ்னல்லையும் மெடல் பண்ணுவோம். 3% இப்போ வந்து கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து 3% எங்களுக்கு 3% வேலைவாய்ப்பு ஜாப் கொடுத்துருக்காங்க. அது இப்போ வந்து அகல்யாக்கா அண்ட் வர்ஜினாக்கா மெடல் நேஷ்னலெல்லாம் மெடல் பண்ணனால இப்போ அவங்களுக்கு வந்து 3% தமிழ்நாடு வந்து அதில் ஜாப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து கேபிஆர் காலேஜில் ஃப்ரீ கோட்டாவில் காலேஜும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த இயரே. இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ், எங்கள் மாஸ்டர், எல்லாத்துக்கும் தேங்க்யூ.